வணக்கம். நெருப்பு தகடம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கத்தாழையில் இருக்கக்கூடிய அந்த பூ, ஒரு கத்தாழையில் ஒரு பூ பூத்து அதில் ஒரு காய் வந்து அது பழமாகும், அதை தான் நம்ம பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய பழங்களை சின்ன வயசில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும்போது அந்த பழங்களை நம்ம பறித்து சாப்பிடுவோம். இன்றைய காலங்களில் அது இன்றைக்கு எல்லாருமே விரும்புவதில்லை. இளைஞர்கள்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அதை மறந்துருப்பாங்க. என்னுடைய நினைவுக்கு வருகின்றது, இன்றைக்கு இது கனடா போன்ற நாடுகளில் அடைத்து விற்கப்படுகின்றது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது நாம் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பது தற்போதாவது அனைவருமே உணர்ந்து கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இதிலிருந்து எழுப்புகின்றேன். அதேபோல் கத்தாழையினுடைய இந்த பழம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பாரம்பரியம் கொண்டது. பல்வேறு விதமான மருந்துகளுக்கு இவைகள் பயன்படுகின்றன. இன்றைக்கு இது கெட்டு போயிடுச்சு, பாதி அழுகி இதற்குள் இருக்கக்கூடிய பாதி அழுகி கெட்டு போய்விட்டது. இருந்தாலும் இது இன்றைக்கு விற்கப்படுகின்றது, விற்பனை செய்யப்படுகின்றது கனடாவில். அந்த அளவிற்கு நாம் எல்லாம் துளைத்ததெல்லாம் இன்றைக்கு உலக நாடுகள் நம்மிடமிருந்து அதை பெற்று அதை இது போன்ற நவீனமயமாக அவர்கள் வந்து விற்கின்ற போது அதற்கு அதிகமான வரவேற்பு இருப்பது மிக தெளிவாக தெரிகின்றது. நாம் அனைவரும் சிந்தித்து செயல்படுவோம். நாம் இழந்து விட்டதை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். கத்தாழைப்பு எனது கல்வியினுடைய காலம் நினைவிற்கு வருகின்றது. இதை பறித்து சாப்பிட்ட நினைவுகளும் இன்றைக்கு நினைவுக்கு வருகின்றன. அதுதான் இன்றைய இந்த ஒரு சிறிய நேரலையினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். நெருப்புத்தமிழ்.